சில நாட்களாக வந்து வைகோ, அதனால் அது இல்லை. நம்ம முதல்வரும் துணை முதல்வரும் மனு கொடுத்தாங்க. பிரதமர் அதுக்கு என்ன சொன்னார், அது அதை பற்றி ஒரு குறிப்பிட இல்லை. இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது, அவருக்கே அவர் வருகையவே எடுத்து கருப்பு கொடி காட்டுறாங்க. கருப்பு கொடி ஏன் காட்டுறாங்க? அதாவது காவிரி மேலாண்மை அமைக்காமல் அதை நிராகரித்து காலம் கடத்துறதுனால தான் அந்த எதிர்ப்பு உணர்வை வெளிக்காட்டுறான். அது குறித்து பிரதமர் ஒன்றுமே பேசலையே, அது பேசி பயன் என்ன இருக்குது? கடந்த சில நாட்களாக வந்து வைகோ புதுசாக ஒன்றும் அவர் சொல்லலையே. நிறைய தடவை போய் அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க, அதனால் அது அது பயன் தராது நமக்கு. நம்ம தான் பேசிட்டே இருக்கமே இல்லையே, அந்த காவிரி மேலாண்மை வாரியம் வாரியம்ட்டு உச்ச நீதிமன்றமே நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. அப்படி ஒரு காவிரி மேலாண்மை வாரியங்கிற வார்த்தையே நான் பதிவு பண்ணலையேங்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது காவிரி மேலாண்மை வாரியம்னு தான் சொன்னது நீதிமன்றம். சொல்லி அதை அமைங்க, அதற்கான பிரதிநிதிகளை நியமிங்கன்னு வரைக்கும் சொன்னாங்க. அதில் கர்நாடகாவை தவிர மற்ற மாநிலங்கள் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாம் தங்கள் பிரதிநிதிகளை நியமித்தாங்க. அதுக்கப்புறம்தான் மத்திய அரசு போய் தலையிட்டு நீ என்னுடைய நிர்வாகத்தில் தலையிடாத, நான் சட்டம் ஏற்றி பார்த்துக்கிறேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கீமுங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அது காவிரி மேலாண்மை வாரியம்னு நான் சொல்லலைங்கிறேன். நீங்களே பாருங்கள் ஸ்கீமுக்கு என்ன விளக்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஸ்கீமுக்கெலாம் இப்போல்லாம் விளக்கம் சொல்ல முடியாதுங்கிறாங்க. இந்த நாடகம் இந்த விளையாட்டுலாம் எவ்வளவு வழியை தருது பாருங்கள். ஸ்கீம்னா என்னென்னு தெரியாதா? இல்லை அவங்களுக்கு ஸ்கீம்னா என்ன விளக்கம் கேட்டால் சொல்ல வேண்டியது என்ன? இப்போ சொல்ல முடியாதா? அப்போ எப்போ சொல்லுவீங்க? 6 வார காலம் அவகாசம் கொடுக்கும்போது ஸ்கீம்னா என்னன்னு தெரியலனு ஒரு விளக்கத்தை கேட்காம 6 வார காலம் முடிஞ்ச பிறகு மேலும் 12 வார காலம் கால நீட்டிப்பு கேட்கும்போது எனக்கு ஸ்கீம்னா என்னென்னு விளக்கம் கொடுன்னு கேட்குது. இது நம்மளை திட்டமிட்டு அவமதிக்கிற ஒரு வேலை இது. அதை பேசி பயன் இல்லை. நான் படித்தேன், அதிகாரி ஆகிய அமல்ராஜுடைய இதையும் படித்தேன். மாணவர்களுக்கு அரசு வேலை கிடைக்காது விட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துட்டு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க? ஏதோ ஒரு வேடிக்கை நடக்குது. நாங்கள் போராடுறது என்பது எனக்கானது இல்லை, எங்களுக்கானது இல்லை, நமக்கானது. இங்கே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறவன் கலந்து கொள்ளாதவன் எங்களை வெறுக்கிறவன் எரிச்சல் அடைகிறவன் அவனுக்கான நீருக்கும் ஜோருக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம். அதை ரொம்ப நினைவில் வச்சுக்கணும் எல்லோரும். அதுதான் அவர் எங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்துட்டு எங்களை கைது செய்கிறது அப்படி சொல்கிறதுலாம் சரி. எவன் இந்த மண்ணை எவன் இந்த மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ, எவன் தன் நிலத்தை வளத்தை கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சி போராடுறானோ, பாதுகாக்க நினச்சி போராடுறானோ அவனெல்லாம் தேசத்துறவி. எவன் என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நிலத்தையும் கெடுத்து நாசம் பண்ணுறானோ அவெல்லாம் தேசத்தின் தலைவன்னா இது எப்படிப்பட்ட தேசம்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அமைக்க மாட்டாங்க, அமைக்கிறேன்னு சொல்கிறாங்களா? தேர்தல் முடிஞ்சவனே நாங்கள் அமைப்போம் அப்படி சொல்கிறாங்களா? இல்லை நீங்கள் 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 எதை கவனிக்கிறீங்க சொல்கிறாங்களா? அதை அதை யார் சொல்கிறது? மத்திய அரசு சொல்லுதா? நீதிமன்றம் சொல்லியிருக்கு 177.25 டிஎம்சி தண்ணி கொடுக்கணுன்ட்டு. 15 ஆண்டுகளுக்கு மேல்முறையீடு இல்லை, அதுக்கப்புறம் தான் பேசணும். அப்போ நீங்கள் 15 ஆண்டுக்கு நீங்கள் மத்திய உச்ச நீதிமன்றம் சொன்னதை நீ செயல்படுத்து அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதா? இல்லை நான் சொன்னது எங்கள் உச்சநீதிமன்றம், நான் சொன்ன தீர்ப்பை முதல்ல செயல்படுத்த அப்புறம் பேசலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதா? அப்புறம் பேசி நாட்களில் வைகோ அது கடந்த சில நாட்கள்